சற்று முன் உச்ச நீதிமன்றம் அதிரடி, ஆடி போன கனிமொழி. அதாவது உறவுகளே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனிமொழி மேடம் இருக்காங்கல்ல, ஒரு ஊழல்வாதி, அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு சமீபத்தில் கூட ஏற்கனவே 2G ஸ்பெக்ட்ரம் ஒரு பக்கம் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அண்ணாமலை வந்து 830 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு, அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதை வச்சு தான் நாம் சொல்கிறோம். அந்த அந்த ஊழல்வாதி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சது வந்து செல்லாதுன்னு சொல்லி ஒரு நபர் வந்து வழக்கு தொடுத்துருக்கிறாரு நீதிமன்றத்தில். உடனே இந்த அம்மா ரொம்ப வீராவசனம், அதான் என்ன நீதிமன்றத்தில் வந்து வழக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, இந்த அம்மாவுக்கு வந்து வெளிநாட்டில் கணவர்கள் உண்டான், கணவர் உண்டான், அந்த கணவருடைய வருமானத்தை வந்து மறைச்சு இந்த அம்மா வந்து வருமான வரியெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தவிர கணவருடைய வருமானத்தை பற்றி இந்த தேர்தல் ஆணையத்தை வந்து எதுவுமே வந்து சொல்லலை. அதனால் வந்து இந்த அம்மாவுடைய வெற்றி வந்து செல்லாது அப்படின்னு ஒரு வழக்கு தொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த அம்மா ரொம்ப நியாயவான் மாதிரி என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடுத்தார் இல்லையா நபர், அந்த வழக்கையும் அதை வந்து தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா பேசியிருக்கிறாங்களாமா, வழக்கையே தள்ளுபடி பண்ணணுமா, ஏன்னா இவங்க எவ்வளோ நாள் ஊழல் பண்ணுவாங்க, கடைசியில் வந்து வழக்கை வந்து ஈஸியாக தள்ளுபடி பண்ணிடணும். ஏன்னா அப்பேற்பட்ட ஆளுங்க தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ இருக்கிறது வந்து பாஜக, நகற்ற முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, நின்று பார்க்கவும் முடியாது, அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து கண்ணு கெட்ட தூரத்தில் எதிரிகளே இல்லைன்னு ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க, அதே நிலை மோடி நின்று பார்க்குற ஒரு காலத்தில் கண்ணு கெட்ட தூரத்தில் எந்த எதிரியும் இருக்க போகிறதில்ல, அது ஊழல்வாதியான கனிமொழி வரைக்கும் தூக்கி உள்ளதாக வைப்பாங்க. அது இந்த நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்காகப்பட்டது. இன்னைக்கு வந்து அந்த நபர் ஏற்கனவே வழக்கு போட்டிருந்தார் இல்லையா, கனிமொழியுடைய வழக்கு செல்லாதுன்னு, அந்த நபருடைய வழக்கு வந்து செல்லாது தள்ளுபடி பண்ணணும்னு கேட்டிருந்தாங்களாமா. ஆனால் நீதிமன்றத்தில் வந்து தற்சமயத்துக்கு வந்து வழக்கு வந்து எந்த விதமான ஒரு இதுவும் சொல்லாமல் தீர்ப்பை வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க. எப்போ வேணாலும் சொல்லலாம், தீர்ப்பை சொன்னாலும் சொல்லலாம் சொல்லிட்டு இந்த அம்மாவுடைய முகத்திரையும் இன்னொரு பக்கம் வந்து கிழிக்கப்படலாம். இப்போ திமுகவுடைய முகத்திரை நல்லாவே கிழிச்சிக்கிட்டு இருக்கு, இது வரைக்கும் ஏதோ அடிமட்டத்தில் அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, சமீப காலமாக மேல்மட்டத்துக்கு பூராமே டப்பு, மேல்மட்டம் கோபால அவர் குடும்பத்துக்கு மட்டும் டப்பு விழுந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு கனிமொழியும் விதிவிலக்கல்ல, உதயநிதியும் விதிவிலக்கல்ல, ஸ்டாலினும் விதிவிலக்கல்ல, சபரீசனும் விதிவிலக்கல்ல. இனி பொறுத்திருந்து பாருங்க எத்தனை பேர் மாற்றாங்க அப்படின்னு. நன்றி உறவுகளே.